கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பள்ளி மாணவர்களை ஆசிரியர் ஒருவர் காதலிக்க தூண்டும் வகையில் பேசி வருவது பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாரிமுத்து என்பவர் சமூக அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் செப்டம்பர் மாதத்தில் ஓய்வு பெற உள்ள நிலையில் பள்ளியில் பயின்று வரும் மாணவிகளுக்கு லவ் லெட்டர் கொடுங்கள் என சக மாணவர்களிடம் கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளியில் பயின்று வரும் மாணவன் ஒருவர் தனது தந்தையிடம் கூறியதை அடுத்து ஊர் தலைவர்கள் ஒன்று கூடி ஆசிரியர் மாரிமுத்துவை ஓய்வு பெறும் வரை பள்ளிக்கு வரக்கூடாது என உத்தரவிட்டுள்ளனர். இச்சம்பவம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கும்பகோணத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை அரவை ஆலைகளுக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது. மேட்டூர் அணை இந்த ஆண்டு முன்கூட்டியே நிரம்பியதால் குறுவை சாகுபடிக்காக மே மாத இறுதி வாரத்தில் திறக்கப்பட்டது. ஆழ்குழாய் கிணறு வசதி உள்ள விவசாயிகள் முன்கூட்டியே குறுவை நெல் சாகுபடியை தொடங்கினர். இதன் அறுவடை பணிகள் தற்பொழுது தீவிரமடைந்துள்ளது. அறுவடையாகும் நெல்லை விவசாயிகள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வருகின்றனர். விவசாயிகள் விற்பனை செய்து வரும் நெல் மூட்டைகளை அரவை ஆலைகளுக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஊராட்சி செயலாளரை கண்டித்து அதிமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சித்தேரி கிராமத்தில் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஹேமவதி என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார். இந்த ஊராட்சி அலுவலகத்தில் வெங்கடேசன் என்பவர் செயலாளராக பணி செய்து வருகிறார். இந்நிலையில் ஊராட்சி செயலாளர் தன்னை தன்னிச்சையாக பணி செய்ய விடாமல் தடுப்பதாகவும் இதனால் அடிப்படை வசதிகள் செய்ய முடியாமல் பணிகள் தேக்கமடைந்துள்ளதாக ஊராட்சி மன்ற தலைவர் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலரிடம் புகார் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு ஊராட்சி மன்ற தலைவர் தனது கணவருடன் சேர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டாடா ஏசி வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 2.5 டன் ரேசின் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. கீழவநேரி கிராமத்தில் நியாயவிலை கடையில் அடிக்கடி கடத்தல் சம்பவம் நடப்பது வாடிக்கையாக உள்ளது என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்தனர். அதன்படி கோட்டாட்சியர் அபிநயா உத்தரவின் பேரில் வட்டாட்சியர் சிவராமன் தலைமையிலான அதிகாரிகள் டாடா ஏசி வாகனத்தை கடத்திச் செல்லப்பட்ட 2.5 டன் ரேசன் அரிசியை பறிமுதல் செய்தனர். மேலும் வாகனத்தை பாதியில் நிறுத்திவிட்டு தப்பி ஓடியவர்களையும் தேடி வருகின்றனர். மதுரையில் மின்சார வாரியத்தை தனியார் வசம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார ஊழியர்கள் பணி முடக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்சார வாரியத்தை தனியார் வசம் ஒப்படைப்பதற்கான சட்ட மசோதா அண்மையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் மின்சார ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் மதுரை புதூர் மின்சார வாரிய அலுவலகத்தினர் மத்தியில் ஆளும் ஓடி அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பதி மாவட்டம் திருச்சானூரில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் சோழசீராமணி கிராமத்தைச் சேர்ந்த துரைசாமி மற்றும் சேலம் மாவட்டம் தகடம்பட்டியைச் சேர்ந்த கோவிந்தன் பழனிசாமி ஆகியோர் மீது பல குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் திருப்பதியில் நடந்த வாகன திருட்டில் இவர்களுக்கு தொடர்பு உள்ளதாக கூறி போலீசார் இருவரையும் கைது செய்தனர். மேலும் இவர்களிடம் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். We'll be right back.